Hi everyone, welcome to Rowan Samayal Kaimana. இன்னைக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லான பிரிஞ்சு ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன். அழகாக பண்ணி பாருங்கள் வீட்டில். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய ரைஸ் குக்கிங் பேனில் கீ வந்து ஒரு கால் கப் போட்டுக்கோங்க. ஆயில் ஒரு கால் கப் போட்டுக்கிறேன். லைட்டாக சூடு வந்தோன்னே மூணு பிரிஞ்சு இலை, ரெண்டு பெரிய சைஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒன்று நட்சத்திர சோம்பு, மராத்தி மொக்கு ஒன்று, கிராம்பு ஒரு ஏழு சின்ன சைஸுங்க, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட சோம்பு நுணுக்கியது, அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் 3 ஸ்லைஸ்டாக போட்டுக்கோங்க. நல்லா அந்த ஆனியன் வதங்கிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய், காரமாக இருக்குன்னா 2 குறைச்சிருங்க. உங்களுக்கு ஒரு கைப்பிடி புதினா, இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள்ஸ்பூன், மூணு வெட்டி வச்ச தக்காளி, அதை அதில் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோன்னு கர்டு ஒரு 1.25 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த ரைஸ்க்கு தேவையான கல் உப்பு. இதோட நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் பீன்ஸ் 1 கப்பு, பொட்டேட்டோ 1 போட்டிருக்கேன், காலிஃப்ளவர் 1/2 கப்பு, உரிச்ச பட்டாணி 1/2 கப் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு குக் ஆகும். இப்போது தேங்காய் பால் 1/4 கப் எடுத்துக்கணும். அதோட 3 கப் தண்ணி சேர்க்கணும். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ கொதி வந்தோடனே லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஊற வச்ச ரைஸு, அது 1.5 கப்பு, அதை அதில் சேர்த்துடலாம். இது பாஸ்மதி ரைஸுங்க. எல்லாத்தையும் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இது மேலே இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் கீ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மேலே போட்டுட்டு கொத்தமல்லி இலை அதையும் அது மேலே தூவிட்டு ரைஸோட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் கேஸில். இப்போது இன்னொரு பேனில் கீ அண்ட் ஆயில் 1/2 கப் போட்டுட்டு பிரெட் துண்டுகளை நறுக்கி கியூப் சைஸில் இப்படி போட்டு இந்த நேரத்தில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போது கேஸ்லேருந்து இறக்கிட்டு இந்த ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வைக்கணும். அப்புறமா நம்ம இந்த பிரெட் துண்டை மேலே போட்டுட்டு நீங்கள் கீழேருந்து மேலே அழகாக மெதுவாக கலரி விட்டுட்டே வாங்க. ரைஸ் உடையாமல் பண்ணிக்கணும். நமக்கு எப்படி அழகாக பூ மாதிரி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். இந்த வீக்கெண்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக கண்டிப்பாக வரும். உங்களுக்கு சுவையான பிரிஞ்சு ரைஸ் ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.